இங்க நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஐ அம் அடிக்டட் டு த வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக். என் அப்பா அம்மா கிட்ட தெரியும், அவங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப மேல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அது அதனால தான். யூ நோ வாட், இன்னைக்கு இன்னைக்கு காலையில என் கூட இந்த கார்ல பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், எனக்கு என்கிட்ட போன் இல்லாத எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு போன் எட்டு வரல இங்க மயூர் மையத்துக்கு, அது எனக்கு தெரியவே இல்லை. நான் என் போன் இருந்ததே நான் மறந்துட்டேன் ஏழு நாள்ல. எனக்கு எப்படி சொல்றது, என் வாழ்க்கையே என் போன் தான் இருந்தேன். என்ன அந்த போன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எல்லாருக்கும், ஐ மீன் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் நல்லாவே. டெய்லி சண்டை போடுவேன் வீட்டுல, எதுக்கா எது சொன்னாலுமே அவங்க சாஃப்டா சொன்னாலுமே எனக்கு கோவம் வந்துடும், ஏன்னா தெரியல. ஆனா பயிற்சிக்கு வந்த உடனே அவங்க ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஆட்டிடியூட பத்தி சொன்னாங்க, எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணா என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்க, எப்படி படிக்கணும்னு சொன்னாங்க, கோல் செட்டிங்லாம் சொன்னாங்க, அப்புறம் அப்பா அம்மா மனசை புரிஞ்சுக்க வச்சாங்க, இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. இந்த ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சியில பங்கு பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப அனுபவமான விஷயம், எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல். முன்னாடியே செஞ்சு காட்டுறாரு, இதுதான் லைஃப் பண்றது காட்டினாரு.